வணக்கங்க. என் பேர் மாரியப்பன். நான் கொத்தனார் வேலை செய்கிறேன், அதிராமண்டம் தான். என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால், தொழுவை நடத்துகிறதும் கொத்துவா பண்ணுறதும் அரபியிலேயே இருக்குது, அது ஏன் தமிழில் இல்லை? அரபி தெரியாதவங்க இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இதை எனக்கு விளக்கி கொடுங்க. இப்போ தொழுகிறோம், தொழுகைக்குண்டான அழைப்பு கொடுக்கப்படுது. அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரபில் தான் நம்ம அழைப்பு கொடுக்குறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் பாங்கன்னு சொல்லப்படுது இல்லை, உங்களுக்கு பரவலாக எல்லாமே அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அரபில் தான் வந்து அந்த வாசகங்கள்லாம் சொல்லப்படுது. அப்போ இப்படி தொழுகை நடத்துறது, குத்பா கொடுக்கறது, பாங்கு சொல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அரபிலேயே சொல்கிறீங்களே, அப்போ அரபு தெரியாதவங்க என்ன செய்வார் அப்படின்றது தான் அவங்க கேள்வியாக கேட்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இதில் பல பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா, இறைவன் பேசக்கூடிய மொழி அரபி மொழி, அப்படி இறைவனுக்கு அரபி தான் தெரியுமா, தமிழ் தெரியாதா? இப்போ தமிழ் தெரியாதவர்களாம் இறைவனா? அப்படி ஒரு கேள்வி வராதுல, சரியா? அப்போ அரபு, அரபு பற்றி தெரியலையே, அரபு தெரிஞ்சால்தான் அவர் கடவுளா என்பது போன்ற சந்தேகங்கள் எழுகின்றது. இதை பற்றி நம்ம விரிவாக விளங்கி கொள்ள வேண்டும். இது வந்து முதல்ல நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்னா, அரபு மொழிதான் சிறந்த மொழி என்பதற்காக இது சொல்லப்படலை. நபிகள் நாயகம் தெளிவுபடுத்திட்டாலும் அரபி பேசக்கூடியவரை விட அரபி அல்லாதவர் எந்த கேவலப்பட்டவரும் கிடையாது, அவர் கீழ் நிலையில் உள்ளவர் அப்படின்லாம் யாரும் விளங்கிடக்கூடாது, சரியா? அரபி பேசக்கூடியவரோ அரபி அல்லாதவரோ யாராக இருந்தாலும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியவர் தான் உங்களில் சிறந்தவர் அப்படின்ட்டான். அப்போ மொழியை வச்சு யாருக்கு எந்த சிறப்பும் கிடையாது, தமிழ் மொழி அதுதான் சிறப்பு கிடையாது, அரபி மொழி அதை போன்று ஒரு மொழி இருக்கா கிடையாது, அந்த மாதிரிலாம் இஸ்லாம் சொல்லலை. அதே மாதிரி வந்துக்கிட்டு சொர்க்கத்தில் பேசப்படும் மொழி அரபி மொழி, இறைவன் பேசும் மொழி அரபி மொழி, அதெல்லாம் கிடையாது, பொய் அம்பட்டும், சரியா? அரபி மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. அப்புறம் அரபியில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் அரபி மொழியில தான் நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் இறைவனத்தில் உரையாடக்கூடிய எதுவாக இருந்தாலும் அரபி மொழியில தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி கிடையாது. மறுக்கையே தொழுகையில் அரபியை பேசுறீங்க, அரபியில் அழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு யூனிஃபார்முக்காக தான் சொல்லப்படுகின்றது. ஒரு யூனிஃபார்ம், அதாவது வந்து உதாரணத்திற்கு ஒரு எல்லாரும் வந்து ஒரே மாதிரியாக யூனிஃபார்மாக ஒரு வேலையை செய்யும் பொழுது அதில் என்ன செய்ய மாட்டோம், ஒரு மொழியை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்திய இராணுவத்தில் வந்து பயிற்சி கொடுக்குறாங்கன்னு வைங்க, பயிற்சி கொடுக்கும் பொழுது ஒரு யூனிஃபார்ம், யூனிஃபார்மாக ஒரு பயிற்சியை கொடுக்கணும். அப்படி பயிற்சி கொடுக்கும் பொழுது அங்கே போய் தமிழில் இப்போ ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லிட்டு அபவுட் டர்ன் அப்படின்றாங்க. லெஃப்ட்னா இடது காலை எடுத்து வைன்னு அர்த்தம், ரைட்டுனா வலது காலை எடுத்து வைன்னு அர்த்தம், அபவுட் டர்ன்னா திரும்பன்னு அர்த்தம்னு பயிற்சியில் இங்கிலீஷில் ஒரு பயிற்சியை கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் வாசகத்தை தான் இங்கிலீஷ் மொழி சிறப்புன்றதுக்காக அதை சொல்கிறாங்க. நாங்கள் ஏன் இராணுவத்தில் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு சொல்லி அபவுட் டர்ன் என்று இங்கிலீஷில் சொல்கிறோம் தெரியுமா? ஆங்கில மொழி தான் சிறந்த மொழி என்பதற்காகவா? கிடையாது. ஒரு யூனிஃபார்ம், ஒரே மாதிரி ஒரு யூனிஃபார்மாக ஒரு பயிற்சியை கொடுக்கும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் சொல்லணும், அதுக்காக இங்கிலீஷை தேர்வு செஞ்சாங்க அப்படி தானே. இதே இது வந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் வந்து இராணுவ பயிற்சியை புறக்கணிக்கிறேன், ஏன் எனக்கு மட்டும் வலது இடது நீ திரும்பு அப்படி சொன்னா தான் நான் திரும்புவேன் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், ஏ யூனிஃபார்மா செய்யறதுக்கு சொல்லிப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி தான். அதே மாதிரி பாருங்க, நம்முடைய நாட்டினுடைய தேசிய கீதம் இருக்குல்ல, தேசிய கீதம் எந்த மொழியில இருக்கு? வங்காள மொழியில இருக்கு. ஜனகன மனாதி நாயக்க ஜெயகன்னு பாடுறோம்ல, இது வந்து எந்த மொழியில இருக்கு? வங்காள மொழியில இருக்கு. வங்காள மொழியில உள்ள ஒரு பாடல நம்ம ஏன் பாடணும்? வங்காள மொழி தான் இந்திய மொழிகளிலேயே சிறந்த மொழின்றதுக்காக பாடுறோம் அப்படி கிடையாது. ஒரு தேசிய கீதம் அப்படின்னு ஒன்று பாடும் பொழுது இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஒரே மாதிரி பாடுன்றதுக்காக தான் அந்த மொழியில் அவர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதினதை தேசிய கீதமாக நம்ம அங்கீகரித்து வச்சுருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் தொழுகை என்பது வந்து உலகம் ஃபுல்லாக செய்யக்கூடிய ஒன்று, சரியா? யூனிஃபார்மாக செய்யணும். அப்போ யூனிஃபார்மாக செய்யும் பொழுது இந்த தொழுகையை வந்து தொழுகைக்குண்டான அழைப்பு தொழுகை, இதை வந்து தொழுகையில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள், இதை வந்து அரபி மொழியில் நீங்கள் யூனிஃபார்மாக சொல்லுங்கள், ஒரே மாதிரி செய்யணும்ல.
இப்போ வந்து உதாரணத்துக்கு இப்போ அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், நீங்களே என்ன சொல்லுவீங்க? தொழுகைக்கு பாங்கு சொல்லப்படுதுன்னு சொல்லுவீங்களா இல்லையா? சொல்றீங்க. இதே இது தமிழில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, இதனுடைய பொருள் என்ன? இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன், வணக்கத்திற்குரியவன், இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். தொழுகையின் பக்கம் தமிழில் சொல்றேன்னா, இப்போ ஒரு அமெரிக்காக்காரர் இங்கே வந்திருக்காரு, அவர் விளங்குமா? விளங்காரு. அவருக்கு மொழி தெரியுதோ இல்லையோ, தமிழ் தெரியுதோ இல்லையோ, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்டுச்சுன்னு வைங்களேன், பள்ளிவாசலுக்குன்னு வந்துடுவார். அதுதான் அப்போ பள்ளிவாசலில் தொழுகை நடத்தக்கூடியதும் அல்லாஹு அக்பர்னா நிற்கணும், அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர்னு சொன்னால் குனியணும், சமய அல்லாஹ் உலிமன் ஹமிதா என்றால் நிமிரணும் அப்படின்னு. அந்த எப்படி வந்து ஒரு இராணுவ பயிற்சி எடுக்கும் பொழுது லெஃப்ட் ரைட் அபவுட் டேன் சொல்கிறத இங்கிலீஷில் வச்சு ஒரு யூனிஃபார்ம் ஆக்கினார்களோ, இது உலகம் உள்ள உண்டான ஒரு செயல்பாடு. இறைவனை வணங்குவதற்கு இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடானது உலகம் உள்ள ஒரே மாதிரியான செயல்பாடு. அந்த அடிப்படையில் உலகமே ஒரே மாதிரி தொழில் நடத்தும் பொழுது, இப்போ சவுதி அரேபியாவில் மக்காவுக்கு எல்லாரும் வர்றாங்க, அப்படி வந்து தொழில் நடத்தும் பொழுது அமெரிக்காவில் உள்ள ஆளும் வருவார், ஆப்பிரிக்காவில் உள்ள ஆளும் வருவார், ஐரோப்பாவில் உள்ள ஆளும் வருவார், ஆசியாவில் உள்ள ஆளும் வர்றாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அல்லாஹு அக்பர்னா எல்லாரும் வந்து நின்றுவாங்க. சரியா? அப்போ இந்த யூனிஃபார்முக்காக தான் சொல்லப்படுது மொழிய, அரபி மொழி தான் சிறந்த மொழி, இந்த மொழியை பேசாவிட்டால் நீ மனுஷனே அப்படிலாம் கிடையாது. அதனால் நபிகள் நாயகம் வந்து வன்மையாக கண்டிச்சிருக்கிறான், இந்த மொழி வெறி இருக்கக்கூடாது, அரபியை விட அரபி அல்லாதவருக்கு எந்த கீழ்நிலையும் மோசமானவரும் கிடையாது, அரபி அல்லாதவரை விட அரபி சிறந்தவரும் கிடையாதுன்றான். தங்களுடைய இறுதி பேர்வையில் டிக்ளேர் பண்ணியே சொன்னாங்க, வெள்ளைக்காரனை விட கருப்பர் வந்து மோசமானாலாம் கிடையாது, கருப்பாக இருக்கிறவரோட வெள்ளை வந்து பெரிய ஆளும் கிடையாது, ரொம்ப சிறந்தவர்லாம் கிடையாது, இறைவனுக்கு அஞ்சு யார் நடக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் என்று நபீல் நாயகம் டிக்ளேர் பண்ணியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இந்த மொழி என்பது நீங்கள் வந்து அரபு மொழியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரபு மொழியில் நாங்கள் எதை எதெல்லாம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, யூனிஃபார்மான விஷயங்கள் இருக்குல்ல, தொழுகைக்கு உண்டான அழைப்பு, தொழுகையில் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள், அது அல்லாமல் நபிகள் நாயகம் எங்களுக்கு கட்டுத்தந்த பிரார்த்தனைகள், இதை மட்டும்தான் அரபியில் சொல்லுவோம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், அரபியில் பேசிக்கிட்டு இருக்கேன், தமிழில் தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து பள்ளிவாசல்களில் உரை நிகழ்த்தப்படும், அந்த உரையெல்லாம் பார்த்தீங்கன்னா அரபியிலலாம் கிடையாது, தமிழில் தான் பேசுவோம். நான் வெள்ளிக்கிழமை தொழுகையை என்ன செய்வோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு முன்னாடி அரை மணி நேரம் உரை நிகழ்த்தப்படணும். அந்த உரையை என்ன செய்கிறோம் அப்படின்னா, அது வந்து தமிழில் தான் நாங்கள் நிகழ்த்துகின்றோம். இறைவனத்தில் பிரார்த்தனை செய்கிறது இருக்குல்ல, துவா செய்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த துவா பிரார்த்தனையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய தேவைகளை நாங்கள் இறைவனிடத்தில் எங்களுடைய தாய்மொழியில் தான் கேட்குறோம், தமிழ் மொழியில் தான் கேட்குறோம். சரியா? இறைவனுக்கு எல்லா மொழியும் தெரியும். சரியா? அரபி மட்டும்தான் தெரியும், வேறு எந்த மொழியும் அவருக்கு தெரியாதுன்னு கடவுளே கிடையாது அவர். சரியா? அந்த அடிப்படையில் தான் ஒரு யூனிஃபார்முக்காகத்தான் இந்த அரபி மொழியில் பாங்கு, தொழுகைக்கான அழைப்பு, அந்த தொழுகை, இன்ன பிறகு பிரார்த்தனைகள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கின்றது, மற்ற எல்லாமே தமிழ் மொழியில் தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது தான் சகோதரர் மாதவன் அவர்களுடைய கேள்விக்கு உண்டான பதில்.